மேக்ஸ் அளவியல் பார்ட் டூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இணைகரத்தின் ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர், ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் அவ்விணைகரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கிறது வந்து ஒரு இணைகரம், சரிங்களா? இதில் வந்து ஒரு பக்கம், பக்கம்னா அதாவது பி 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உயரம் அதாவது ஹெச் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ இணைகரத்தின் பரப்பளவு பிஹெச் சதுரலுகள், சரிங்களா? இப்போ பிங்கிறது 18, ஹெச் வந்து 8. ஸோ 8 8 64 மிச்சம் 6 ஒரு 8 8 8 + 6 14. ஸோ 144 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து 144 சென்டிமீட்டர். செகண்ட் கொஸ்டின், ஒரு வட்டத்தின் ஆரம் இரு மடங்கானால் அதன் பரப்பளவை டேஸ் ஆல் பெருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வட்டத்தின் ஆரம் இருமடங்கானால். ஸோ இது வந்து ஒரு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு வட்டம், சரிங்களா? ஸோ இதோட ஆரம் இருமடங்கானால் சொன்னோம்னா ஆரம்னா ஆர் இல்லையா, இருமடங்குனால நம்ம 2R எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆரத்தோட வேல்யூ 2R. அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கடுத்து வட்டத்தின் பரப்பளவு என்னன்னா π r². ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரம் இருமடங்கானாலும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து வட்டத்தின் பரப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா π r² ஸோ இந்த பை ஆரோட வேல்யூ என்ன 2R. ஸோ 2R த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பை இன்ட்டு 4R². அப்போ இது எப்படி எழுதலாம்னா 4π r² எழுதலாம். ஸோ இது வந்து பரப்பு, இது வந்து மடங்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ வட்டத்தின் ஆரம் இரு மடங்கானால் அதன் பரப்பளவு, பரப்பளவுனா π r² 4R பெருக்க வேண்டும். ஸோ ஆன்சர் வந்து 4 மடங்கு. ஸோ ஆன்சர் வந்து 4. இது ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஒரு கோளத்தின் ஆரத்தின் எம் மதிப்புக்கு கோளத்தின் கொள்ளளவு எண்ணளவில் அதன் புறப்பரப்பிற்கு சமம் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னா கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கோளம், சரிங்களா? இப்போ கோளத்தோட கொள்ளளவு, கொள்ளளவுனா கனஅளவு, எண்ணளவில் அதன் புறப்பரப்பிற்கு சமம். ஸோ இப்போ கோளத்தோட கனஅளவும் கோளத்தோட புறப்பளவும் வந்து புறப்பரப்பும் வந்து சமம் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கோளத்தின் கனஅளவு இஸ் ஈக்வல் டு கோளத்தின் புறப்பரப்பு சமம். இப்போ அதோட என்ன கொஸ்டின், என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கோளத்தின் ஆரத்தின் எம் மதிப்புக்கு. ஸோ இப்போ கோளத்தின் ஆரம் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ அது வந்து கேள்வி எடு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ ரெண்டுமே அங்கேயே சமம் கொடுத்ததுனால இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோளத்தின் கனஅளவு 4/3 π r³, கோளத்தின் புறப்பரப்பு 4π r². ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ இந்த மூணுங்கிறத ஆன்சர் கொண்டு போயிடலாம், ஏன்னா ஒரே இதாக கொண்டு போயிடலாம். அப்போ 4π r³ இஸ் ஈக்குவல் டு, இது இந்த மூணு இங்கே போயிடுச்சு அப்படின்னா 3 × 4 × π r², சரியா? இப்போ வந்து இங்கே π r² இருக்கிறனால இதையும் நம்ம π r² பிரித்து எழுதிக்கலாம். அப்போ 4 × π r² × r எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4 × 3 = 12 12π r². சரியா? இப்போ அந்த ஆரோட வேல்யூ மட்டும் இங்கே வச்சுட்டு 12π r² இந்த 4π r² இங்கே கொண்டு வந்துடலாம். 4π r² 1 4 3 12. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3π r². ஸோ இப்போ வந்து கோலத்தோட ஆரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோலத்தோட ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 3. அதாவது ஒரு கோலத்தின் ஆரத்தின் எம் மதிப்புக்கு கோலத்தின் கொள்ளளவு எண்ணளவில் அதன் புறப்பரப்புக்கு சமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இதை அப்படியே கூட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கோலத்தோட ஆரத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோட வேல்யூ வந்து 3. ஸோ விடை வந்து 3. ஃபோர்த் கொஸ்டின், 8 மீட்டர் 6 மீட்டர் 2.5 மீட்டர் அறைகள் கொண்ட கலனின் கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, அங்கே இப்போ மூணு இது கொடுத்துருந்தாவே நம்ம LBH தான் நமக்கு தெரியும். LBH வந்துச்சுனாவே அது வந்து கனச்செவகம் தான். ஸோ அப்போ கொடுத்துருக்குறது வந்து கனச்செவகம். ஸோ கனச்செவகத்துக்குரிய ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அங்கே கொண்ட கொள்ளளவு, கொள்ளளவுனாவே கனஅளவு தான், சரிங்களா? அப்போ கொடுத்துருக்குறது LBH, அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தொட்டியின் கனஅளவு, அதாவது கனச்செவகத்தோட கனஅளவுன்னு பார்த்தோம்னா LBH. ஸோ இதை மூணையும் போட்டு பெருக்கலாம். 8 × 6 × 2.5. ஆறு 5 = 30. ஸோ 3 × 6 = 12 = 15. ஸோ ஒரு சாந்த தலி புள்ளி வச்சோம்னா 15. ஸோ இப்போ 15 × 8 பெருக்கிறோம். ஸோ 15 × 8 120. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 120 மீட்டர். இப்போ இங்கே என்ன பாருங்க, மீட்டரில் இருக்குது பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரில் அப்படின்னா 1 m³ = 1000 லிட்டர். ஸோ இதை வந்து நம்ம இந்த 120 வந்து 1000 பெருக்கணும், லிட்டரில் மாறிடும். ஸோ 120 × 1000. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 120 அப்படியே போட்டுக்கோங்க, 30.
ஸோ 120,000 லிட்டர். ஸோ ஆன்சர் வந்து இது. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின், 3 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 108 சென்டிமீட்டர் அளவுள்ள கனச்செவ்வகத்திலிருந்து எத்தனை கனசதுரங்களை வெட்டலாம்னு கேட்டிருக்காங்க. இங்க கனச்செவ்வகமும் கொடுத்துருக்காங்க, கனசதுரமும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டல் ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே இது பண்ணுறதுனால இது வந்து ஒரு கன அளவு தான் ஃபார்முலாவே எடுத்துக்கணும். ஸோ இதில் கனச்செவ்வகம் சொல்லிட்டு எல்பிஹெச் மூணோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ஒரு மதிப்பு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் மதிப்பாக எடுத்துக்கணும். இது வந்து கனசதுரத்தோட ஏ முதல் பக்கம். ஸோ அது வந்து எப்பயும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேலையை தான் வந்து ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ ஏங்கிறதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலான்னா, கனச்செவகத்திலிருந்து வெட்டக்கூடிய கனசதுரங்கள் இஸ் ஈக்குவல் டு கனச்செவகத்தோட கன அளவு டிவைடட் பை கனச்செவக கனசதுரத்தின் கன அளவு. ஸோ இப்போ கனச்செவகம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்பிஹெச் டிவைடட் பை கனச்சதுரத்தின் கன அளவு ஏ கியூப். ஓகேவா? எல்பிஹெச்சோட மதிப்பு 3 × 18 × 108 டிவைடட் பை ஏ கியூப் அப்படின்னா 3 கியூப். 3 கியூப் அப்படின்னா 20. இந்த 3 கியூப் அப்படிங்கிறது 3 டைம் எழுதிக்கலாம். 1 3 1 3 கேன்சல் ஆகிடும். 1 3 3 6 3 18 1 3 3 2 3 6 அப்போ 2 × 108 அப்போ என்ன, 216. ஸோ விடை வந்து 216.